வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகம் முழுவதும் இன்று மெகா தடுப்பூசி முகாம் நடைபெற உள்ளது. சென்னை கொளத்தூர் தொகுதியில் போலி ஆவணங்கள் மூலம் அபகரிக்கப்பட்ட அரசு நிலத்தை மீட்க மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் இன்று நிதி ஆயோக் நிர்வாக கவுன்சிலின் 7வது கூட்டம் நடைபெற உள்ளது. தமிழகத்தில் நலிவடைந்த விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியத்தை இருமடங்காக உயர்த்தி தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளை அகற்றிவிட்டு GPS மூலம் வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் வசூல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் வருடாந்திர 3 நாள் பவித்ரோஷவம் நாளை தொடங்குவதாக திருப்பதி திருமலை தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. SSLV என்ற புதிய வகை ராக்கெட் ஆந்திராவின் ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி மையத்திலிருந்து இன்று காலை விண்ணில் ஏவப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வெள்ளத்தால் சான்றிதழ்கள் ஆவணங்கள் தொலைந்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு புதிதாக அவற்றை வழங்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார். சினிமா பினான்சியர் அன்புச்செழியன் உள்ளிட்டோருக்கு சொந்தமான இடங்களில் நடந்த வருமான வரி சோதனையில் சுமார் 200 கோடி வருவாயை மறைத்தது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வேல்ஸ் அறிவியல் தொழில்நுட்ப உயர் ஆராய்ச்சி நிறுவனத்தின் 12வது பட்டமளிப்பு விழாவில் இயக்குனர் சங்கர் அவர்களுக்கும் கிரிக்கெட் வீரர் சுரேஷ் ரெய்னா அவர்களுக்கும் மற்றும் லெஜண்ட் சரவணா உள்ளிட்டோருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. SBI வங்கியானது செப்டம்பர் 30ஆம் தேதி வரை வீட்டுக்கடனுக்கான ப்ராசஸிங் கட்டணத்தை 50% முதல் 100% வரை தள்ளுபடி செய்வதாக அறிவித்துள்ளது. முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களின் 4வது ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி திமுக சார்பில் அமைதி பேரணி இன்று நடைபெறுகிறது. ஓமன் நாட்டில் தவிக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 8 பேரை மீட்க நடவடிக்கை தேவை என்று மத்திய அரசுக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். இலக்கிய திறனறிவு தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பள்ளி கல்வித்துறை மூலம் மாதம் 1500 வீதம் 2 வருடங்களுக்கு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் நிர்வாகம் மற்றும் உணவு பாதுகாப்பு துறையின் சார்பில் இன்று உணவு திருவிழா நடைபெற உள்ளது. மாநில தோட்டக்கலை வளர்ச்சி திட்டத்திற்காக 27 கோடியே 50 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இத்திட்டத்தில் பயன்பெற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க விவசாயிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் ரக்ஷாபந்தன் பண்டிகை August 11ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. மேலும் அந்நாளில் உத்தரப்பிரதேசம், ஹரியானா மற்றும் உத்தரகாண்டில் பெண்களுக்கு இலவச பேருந்து சேவை என்ற திட்டத்தை மாநில அரசு அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து 1 சவரன் 38760 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 63 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.